அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இருக்க மரத்தில் ஒரு காக்கா ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த காக்காவுக்கு ரொம்ப பசியாக இருந்ததுனால ஊருக்குள்ளே போய் உணவு தேடிட்டு வரலான்னு ஊருக்குள்ளே பறந்து போச்சான். அந்த ஊரில் பாட்டி அம்மா ஒருத்தங்க வடை சுட்டு அங்கே இருக்க எல்லாத்துக்கும் வித்துட்டு வந்தாங்களாம். பசியோடு இருந்த அந்த காக்காவுக்கு அந்த வடையை பார்த்ததும் அந்த வடையை நம்ம எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லி வேகமாக பறந்து போய் ஒரு வடையை எடுத்து கொண்டு போய் அதோட கூட்டிலேயே உட்காந்துக்குச்சான். வாயில் வடையோடு இருந்த காக்காவை பார்த்த ஒரு நரி அந்த வடையை நம்ம எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லி தந்திரம் பண்ணி அந்த காக்கா கிட்ட நைஸாக பேச்சு கொடுத்துதான். அந்த நரி அந்த காக்கா கிட்ட இப்படி சொல்லிச்சான், காக்கா காக்கா நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, உன் குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்காக ஒரு பாட்டு பாடு காக்கான்னு கேட்டுச்சான். தன்னை புகழ்ந்த உடனே ஒரே சந்தோஷப்பட்ட அந்த காக்கா எதை பற்றியும் யோசிக்காமல் வாயில் வடை இருந்ததை பற்றியும் யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு காக்கான்னு பாடிச்சான். அப்போது அதோட வாயில் அந்த வடை கீழே விழுந்துருச்சான். அவ்வளோதான், அந்த நரி அந்த வடையை தூக்கிட்டு வேகமாக ஓடிடுச்சான். அதுக்கப்புறம்தான் தான் ஏமாந்தது அந்த காக்காவுக்கு புரிஞ்சுதான். அதனால் நம்மளும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, நாமும் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. ஓகேவா?